ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் ஆல். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. என்ன தான் நிறையா தீர்க்கப்படாத மர்மங்களுக்கும் ரகசியங்களுக்கும் இந்த காலத்தில் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டே இருந்தாலும் இப்போ வரையும் தீர்க்கப்படாத ரகசியங்கள்னு மர்மங்கள்னு நிறைய விஷயம் இருந்துட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு நான் நேற்று வீடியோவில் சொன்னேன் ஜெயதிரிப்ப ஸ்டோரி மாதிரி. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்மளோட லைஃப் வந்து என்ன தான் ஹைடெக்கான கண்டுபிடிப்புகளோட மெர்ஜாகி இருந்தாலும் தீர்க்கப்படாத தேடல்கள், அதாவது சொல்யூஷனே இல்லாத கொஸ்டின்ஸ் மேலே தான் நம்மளோட ஆர்வமும் கற்பனையும் ரொம்பவே அதிகமாகிட்டே போகும். குறிப்பாக புதையல் அப்படிங்கிற ஒரு டாபிக் மட்டும் சொல்லிட்டோம்னா அந்த புதையலுக்கே நாம தான் சொந்தக்காரங்க அப்படின்னு நினச்சிக்கிற அளவுக்கு தாறுமாறாக போகும் நம்மளோட கற்பனை. ஸோ இதை பற்றி ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நீங்கள் வீடியோ தெரிஞ்சுக்க போகிறது இந்த மாதிரி ஒரு புதையல் பற்றின ஒரு ஸ்டோரி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியோட ஹீரோவும் இந்த புதையலோட ஓனரும் ஒரே ஆள் தான். அவர் தான் மாவீரன் நெப்போலியன். ஃப்ரான்ஸில் முதல் பேரரசராக இருந்தவர் தான் இந்த மாவீரன் நெப்போலியன். இவரை பற்றி நான் ஏற்கனவே வந்து இவரோட ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். இருந்தாலும் இந்த ஸ்டோரிக்கு இவர் தான் ஹீரோ அப்படிங்கிறதுனால அவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். 1769 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி கோர்சிகா, அதாவது ஃப்ரான்ஸில் இருக்க கோர்சிகா அப்படிங்கிற இடத்துல நெப்போலியன் வந்து பிறக்கிறாரு. அவர் வளர்ந்ததுக்கப்புறம் மிலிட்ரியில், அந்த ஃப்ரான்ஸில் இருக்க மிலிட்ரியில் வந்து கொஞ்ச நாள் வேலை செய்கிறாரு. 1789 வருஷம் ஃப்ரெஞ்சு ரிவல்யூஷன், அதாவது பிரெஞ்சு புரட்சி வருது. அந்த டைமில் வந்து இவர் எங்கே வேலை செஞ்சு அந்த ஆர்மியில் வேலை செஞ்சுருந்தார்ல, அதே இடத்துல பீரங்கிப்படை அதிகாரியாக ஆகிறாரு. ஸோ ஃப்ரெஞ்சு ரிவல்யூஷனில் இவரோட திறமைக்கும் இவரோட வேகத்துக்கும் கிடைச்ச பரிசு மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இவர் முன்னாடி வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரங்கிப்படை அதிகாரியாக இருந்த அந்த ஃபோர்ஸுக்கு இவரே ஜென்ரலாக ஆகிறாரு தன்னோட 24 வயசில். இது மட்டும் இல்லை, ஃப்ரெஞ்சு டைரக்டர்லேருந்து ஒரு போஸ்டிங் வருது இவருக்கு. என்னென்னா, இட்டாலியோட ஆர்மிக்கு இவர் தான் கமாண்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வருது. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவர் மிலிட்டரியில் ரொம்பவே பெரிய ஆகிறாரு, ரொம்பவே முன்னேறாரு சீக்கிரமாக. ஸோ முத முதலாக தன்னோட 26 வயசில் ஆஸ்திரியாவுக்கு எதிராக இவர் வந்து தன்னோட மிலிட்ரி ஃபோர்ஸில் ஒன்றா சேர்த்து போர் தொடுத்து ஆஸ்திரியாவை தோக்கடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் வந்து இவர் ஒரு பெரிய வார் ஹீரோவாக பார்க்குறாங்க. ஆனால் இவரோட எய்ம் என்னென்னா, ஃப்ரான்ஸுக்கு எப்படியாவது பேரரசு ஆகணும் அப்படிங்கிறதான். ஸோ மக்களும் இவர் வந்து ரொம்பவே மதிக்கிறதுனால இவர் வந்து 1804 வருஷம் ஃப்ரான்ஸுக்கு ஃபஸ்ட்டு எம்பரர், அதாவது முதல் பேரரசராக ஆகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு நாட்டு மேலே போர் தொடுத்து போனாலும் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. 1804 1812 ஐரோப்பாவோட மேக்ஸிமம் கண்ட்ரிஸ் வந்து இவர் தன்னோட கட்டுப்பாடு கொண்டு வந்துடுறாரு. ஆனால் 1812 வருஷம் இவருக்கு ஒரு பெரிய தோல்வி காத்துட்டு இருந்திருக்கு. அது என்னென்னா, 1812 வருஷம் ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்டாக மாஸ்கோ மேலே போர் தொடுக்கிறாரு. அந்த போரில் வந்து ரஷ்யாவோட நிறைய சிட்டிஸ் வந்து அழியுது. இருந்தாலும் இவரால் வந்து ஜெயிக்க முடியல. அதுக்கு என்ன காரணம்னா, இவரோட படைகள், அதாவது கிராண்ட் ஆர்மினு சொல்லுவாங்க இவரோட படையை, இவரோட படைகளுக்குள்ளே நிறையா குழப்பங்கள் வந்துடுது. ஸோ மாஸ்கோட தோத்துட்டோம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து பின்வாங்கி தன்னோட நாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறாரு, ஃப்ரான்ஸுக்கு போகிறாரு. ஆனாலும் இவரோட படைகளுக்கு நிறைய குழப்பங்கள் வந்துச்சு இல்லை, அதனால் ரஷ்யா வந்து இப்போ இவருக்கு ஆப்போசிட் கண்ட்ரி தான். ஸோ அந்த அங்கே இருக்க எனிமீஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு ஆப்போசிட்டாக 1813 வருஷம் போர் தொடுக்கிறாங்க. போர் தொடுத்து 1814 வருஷம் நெப்போலியன் தோக்கடிக்கிறாங்க. தோக்கடித்து எல்பா அப்படிங்கிற ஒரு தீவில் வந்து நெப்போலியன் கொண்டு அடைக்கிறாங்க. ஸோ அடைச்சதுக்கப்புறம் எப்படியோ வந்து அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு. ஒரு வருஷத்துக்கு கேப்புக்களுக்கு வந்து அவர் வந்து தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சு 1815 வருஷம் பிப்ரவரி மாதம் மறுபடியும் வந்து தன்னோட ஃப்ரான்ஸில் வந்து தன்னோட ஆட்சி ஆரம்பிக்கிறாரு. என்னதான் ஆரம்பித்தாலும், ஒரு வருஷம் தப்பிச்சு வந்து வெளியே வந்து ஆரம்பித்தாலும், அவர் வந்து அடுத்த ஒரு 6 வருஷத்தில் வந்து இறந்துடுறாரு. தன்னோட 51 வயசில் இறந்துடுறாரு. ஸோ இதுதான் வந்து நெப்போலியன் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸோ இந்த இன்ட்ரோக்குள்ளே தான் இந்த புதையல் பற்றின கதை வந்து ஒளிஞ்சிருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 1812 வருஷம் மாஸ்கோவில் வந்து இவங்க போர் தொடுத்து ஜெயிக்க முடியாமல் பின்வாங்கி ஃப்ரான்ஸுக்கு போகிறாங்கன்னு சொன்னல, அப்படி ஃப்ரான்ஸுக்கு போகும்போது மாஸ்கோவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 80,000 கிலோ தங்கத்தையும் அதுக்கு மேலே நிறையா பொருட்களையும் வந்து கொள்ளையடிச்சு போயிடறாங்க. நெப்போலியன் வந்து கொள்ளையடிச்சு போயிடுறாரு. ஸோ இந்த புதையல் தான் வந்து இதுவரையும் தீர்க்கப்படாத ஒரு மர்மமாக இருக்குது. இருந்தாலும் இந்தியானா ஜோன்ஸ் படத்தில் ஒரு ஹீரோ மாதிரி ஒரு ஹிஸ்டரியன், அதாவது வரலாற்று ஆசிரியர் வந்து இந்த புதையல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக தான் சொல்லியிருக்காரு. அது எந்த இடங்கிறது வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு மட்டும் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக சொல்லி முடிச்சிடறேன். என்னென்னா, கொள்ளையடிச்சு போகிறாங்கல்ல ஃப்ரான்ஸ் கொள்ளையடிச்சு போயிட்டுருக்கும்போது யோசிச்சு பாருங்கள், 80,000 கிலோ வெயிட்னா எந்த அளவுக்கு இருக்கும்னு. ஸோ அதை வந்து தூக்கிட்டு போக முடியல அப்படிங்கிறதுனால இடையிலே வந்து ஒரு இடத்துல வந்து புதைச்சிட்டு போயிடறாங்க. இந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோலன்ஸ்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்க செம்லேவோ அப்படிங்கிற ஒரு ஏரியில் தான் வந்து புதைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த சொன்னது யாருன்னா, நெப்போலியனோட படையில் இருந்த ஃபிலிப் டி செக்கூர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து இந்த இடத்துல இருந்து சொல்லியிருக்காரு. ஸோ அப்போருந்து இப்போ வரையும் கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷமாக ரஷ்யன் கவர்மெண்ட்டும் நிறைய ட்ரெஷர் கண்ட்ரஸும் வந்து அந்த இடத்துல போய் சர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ வரையும் அந்த இடத்துல புதையல் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல. இருந்தாலும் ஏன் அந்த இடத்துல வந்து தேடிட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெஞ்ச் ஆர்மிலேருந்து நிறைய வெப்பன்ஸையும் வெடிமருந்தையும் அவர் சொன்ன அந்த ஏரியில் வந்து போட்டுட்டு போயிருக்காங்க. கிளம்பி போகிறப்ப வந்து போட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ
அந்த வெப்பன்ஸ் வெடிமருந்து அந்த இடத்துல இருக்கிறதுனால மேபி கோல்டு வந்து அந்த இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் 200 வருஷமாக தேடிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் மற்ற ஹிஸ்டோரியன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவரைக்கும் கிடைக்கிறல்ல, அதனால் மற்ற ஹிஸ்டோரியன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து ரஷ்யன் ஆர்மி வந்து திசை திருப்பதற்காக நெப்போலியன் வந்து இந்த மாதிரி சொல்ல வச்சாரு அப்படின்னும். உண்மையாக வந்து பெலாரஸில் இருக்க பேரஜிலோ அப்படிங்கிற ஒரு ஏரியில் தான் வந்து இந்த பதவியில் இருக்குது அப்படின்னு வந்து மற்ற ஹிஸ்டோரியன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டோரியன், அவர் பேர் வந்து விகாஸ்லேவ். அவரும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. என்னென்னா, பெலாரஸில் விகாஸ்லேவ் இருக்க ஏரியாவில் அது பக்கத்தில் இருக்க ஒரு ருட்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, அந்த இடத்துல வந்து ட்ரெஸ் கண்டஸ் வந்து தேடி பார்த்தா நல்லாயிருக்கும், ஏன்னா அங்கே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நெப்போலியனோட ஆர்மி வந்து ஃப்ரான்ஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிறப்ப ருட்னியன் சிட்டியில் இருக்க போல்ஷா ருடாவச் அப்படிங்கிற ஏரி கிராஸ் பண்ணி தான் போயிருக்காங்கன்னு, அந்த ஏரியாவில் இருக்க பிரிட்ஜோட சென்டரில் தான் வந்து இந்த பதிலில் பதிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு விகாஸ்லேவ் சொல்லியிருக்காரு. இதுக்கு அவர் ப்ரூஃபாக என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புதையில் பதிச்சுட்டு போனதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த பிரிட்ஜ் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. ஸோ 1989 அந்த பிரிட்ஜில் வந்து அந்த ஏரியில் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் பண்ணப்போ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஏரி தண்ணியில் அதிகமான வெள்ளித்தூக்கல்கள், அதாவது சில்வர் தூக்கல்கள் இருக்குல்ல, அது வந்து இந்த ஏரி நிறையா இருந்திருக்கு. ஸோ இதை வச்சு தான் வந்து விகாஸ்லேவ் சொல்கிறாரு, ஒருவேளை வந்து அங்கே அந்த இடத்துல வந்து இருக்கலாம், அந்த புதையில் வந்து அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விகாஸ்லேவ் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் சொன்ன எல்லாமே ஊற்றிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒத்துக்கவே இல்லை. அவர் பேர் வந்து விளாடிமிர். இவர் யாருன்னா, புதையில் தேர்றதையே ஃபுல் டைம் ஜாப்பாக வச்சிருக்கவர், நெப்போலியன் புதைச்சி வச்சுட்டு போனதாக சொல்கிற அந்த புதையில வந்து ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருந்தவர். ஆக்சுவலாக இருக்கு வந்து அந்த புதையில் கிடைக்கலையாட்டிருக்கு. ஏன்னா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதையில் இருக்கிறதா சொல்கிறது வந்து ஒரு கற்பனையினும், ரஷ்ய படையெடுப்போட ஒவ்வொரு சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸையும் கூட வரலாற்று, அதாவது நிறைய ஹிஸ்டோரியன்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வந்து நெப்போலியன் வந்து தன்னோட மொத்த மிலிட்ரி ஃபோர்ஸையும் விட்டுட்டு தங்கத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்காக போயிருப்பாருன்னு சொல்கிறது வந்து சுத்தமாக நம்பவே முடியல, சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விளாடி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த புதையில் இருக்கணும், நிறைய பேர் வந்து இந்த புதையில் இல்லைன்னு மாறி மாறி சொல்கிறாங்க. இருந்தாலும் விகாஸ்லேவ் சொல்கிற மாதிரி, ஒருவேளை உண்மையாக அந்த இடத்துல வந்து இந்த புதையில் இருந்துச்சு அப்படின்னா, கரெக்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த புதையில் எடுக்க வந்து வழி இருக்கும். ஸோ இந்த புதையில் பற்றின ஆர்டிக்கல் வந்து நான் நியூஸ் பேப்பரில் தான் படித்தேன். இது படிக்கிறப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதான் வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். நான் இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. இந்த ஆக்சுவலாக இந்த டாபிக் வந்து எனக்கு ஒருத்தன் கமெண்ட் பண்ணி, அதாவது அதே பர்சன் தான் கமெண்ட் பண்ணி, அது மூலமாக தான் வந்து இந்த டாபிக் எடுத்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக போகிறது முன்னாடி பெல் அடிச்சு போயிருங்க, ஏன்னா அப்போ தான் நீங்கள் அடிக்கிறது மீட் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு வந்து ஒரு நல்ல டாக்கோட மீட் பண்ணுறேன். பை கைஸ்.